அச்சப்படுவதை பற்றி விளக்கம் சொல்லும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். குடும்பத்தை தாய் தந்தை அளவிலாக மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். இரண்டாவது மகன் வருகிறான். முதல் மகன் வரும்போது மலர்ந்த முகத்தோடு வரவேற்ற மனைவியும் அவனுடைய மனைவியும் தாய் தந்தையும் இரண்டாவது மகன் வரும்போது நடுங்குகிறார்கள். என்ன காரணம், ஏன் அஞ்சுகிறார்கள்? குடும்பத்தோடு அத்தனை பேரும் அஞ்சுகிறார்கள். முதல் மகன் வரும்போது மலர்ந்த முகமாக இருக்கக்கூடிய தாய் தந்தை அவன் மனைவி பிள்ளைகள். இரண்டாவது மகன் வருகிறான், வரும்போது நடுங்குகிறார்கள், குடும்பமே நடுங்குகிறது. என்ன செய்கிறான்? வரும்போதே அங்கிருந்து குழம்பு செட்டி காலால் எட்டி விடுறான். குழம்பு பார்த்தாரு திரும்புகிறான், தாயை முறைக்கிறான், தந்தையிடம் பணம் கேட்கிறான். என்ன காரணம், அவன் குடி பழக்கத்துக்கு அடிமையாகிவிட்டான். முத குடும்ப தலைவன் அஞ்சுவது மனைவியினுடைய வரவுக்கு மீறிய செலவு, வீண் ஆரவார ஆடம்பர செலவு. அதுபோன்ற மனைவி அமைந்தால் குடும்ப தலைவன் அஞ்சு முடிதான் வரும், கடன்காரனை கண்டு அஞ்ச வேண்டி வரும். அடுத்து மகனால் வருகின்ற கேடுகள், தந்தையை அஞ்சுகிறான். இரண்டாவது மகன் வருகிறான், என்ன பணம் கேட்கிறானோ என்ன செய்ய போகிறானோ என்று பயப்படுகிறான். இது வெறுவந்த செய்யாமல் அஞ்சு முடி செய்தல், அது மன்னனுக்கு சொல்லப்பட்டது. இப்போ நான் போது குடும்பத்துக்காக எடுத்துக்கிட்டோம் அதை. அப்போ இரண்டாவது மகன் நன்றாக குடித்து விட்டு வந்து வீட்டில் உள்ளவர்களால் அதம் செய்கிறான், தந்தையை அடிக்கப் போகிறான், பணம் கொடு என்று கேட்கிறான், தந்தையை அஞ்சுகிறான். அது மகனால் வந்த கேடு. முதல் வந்த கேடு மனைவியால் வந்த கேடு, இரண்டாவது வந்த கேடு மகளால் வந்த கேடு. அடுத்து இவனால் வருகின்ற கேடு, இவன் வரவுக்குட்பட்டு செலவு செய்யாமல் அவர்கள் மதிக்க வேண்டும் இவர்கள் மதிக்க வேண்டும் என்பதற்காக இவன் ஆரவார செலவு செய்துவிட்டு கடனை வாங்கி இவனும் அஞ்சு முடியாக வரும். இவன் ஏன் அஞ்சுகிறான்? மாத சம்பளம் வரும்போதே ஒரு நாலு அஞ்சு பசங்கள் சேர்ந்து நல்ல நன்றாக குடித்து விட்டு சீட்டு விளையாடுவான். எல்லா செலவும் எல்லா பணமும் இழந்து விடுவான். இப்போ கடன்காரனை கண்டு அஞ்சு முடியாக வருது. இது செய்கையால் வருகின்ற கேடுகள். செய்கையால் வரும் அஞ்சுதல், செய்கையால் வரும் ஒரு பயம், அதனால் வந்த கடன்கள். அடுத்து இன்னொரு நோய் இருக்கு. பிள்ளை வெளியே சென்றான், சைக்கிள் சென்றவன் பஸ்ஸில் அடிபட்டுவிட்டான், கால் ரெண்டு இழந்து விட்டான். அதிரடி நிகழ்ச்சி, தாங்க முடியாத ஒரு பயம். முன்னே பயந்தான், இப்போது தாங்க முடியாத துன்பம். தன் மகன் விபத்துக்குள்ளாகிவிட்டான், கால் இழந்து விட்டான். இது இயற்கையாக வருகின்றது. முன்னே செய்கையால் வருகின்றது. மகன் செய்கையால் அஞ்சினான், மனைவி செய்கையால் அஞ்சினான், பிறகு தன்னுடைய செய்கையால் அஞ்சினான். தன்னுடைய குடி பழக்கத்தாலும் சூது விளையாடுகின்ற பழக்கத்தாலும் வரவுக்கு மீறி செலவு செய்வதாலும் மற்றவர் மதிக்க வேண்டும்வதற்காக கடன் வாங்குவதாலும் வந்த இவனால் வருகின்ற கேடு. அடுத்து செய்கால் வருது. அடுத்து விபத்து என்பது இயற்கை, முன் செய்த வினைப்பயனால் வருவது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.